రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం శీరొన్ను దోప్పుల్ తురువేంగడముడయాన్ పారొన్నచ్చన్న పడమొళియుల్ ఓరొండ్రుదానే అమయాదో తారణియుల్ వాழ్వార్కు వాణేర కోమళవும் వాழ్வு சீரார்தோ புல் பிள்ளையந்தாது என்று செழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் காலினை கீழ் மொழிந்தான் ஏரார்மறை பொருளெல்லாம் எடுத்து இவ்வுலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதந்துணை நமக்கே. ஸ்ரீ பிள்ளையந்தாதியிலே அஞ்சாவது பாசுரம். இது மிக முக்கியமான பாசுரம் என்பதாக பெரியோர்கள் எல்லாம் சாதிக்கிற வழக்கம். அன்று இவ்வுலகினயாக்கி அரும் பொருள் நூல் விரித்து நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவி பினம் வெண்ணி புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. இது சுவாமி தேசிகனுடைய அவதார ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். அடுத்த பாசுரமும் அதே மாதிரி தான். அவதார ரகசியம் அப்படின்னா அவதாரத்தில் மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெருமாளுடைய அவதாரங்களில் சில விஷயங்கள் மறைஞ்சிருக்கான். அதாவது நம்மளுடைய பிறப்பு மாதிரி பெருமாளுடைய பிறப்பு கிடையாது. ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கும்போது கௌசல்யனுடைய திருவயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி பெருமாள் பிறந்தார் அப்படின்னும், தேவகியனுடைய திருவயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்திலே பெருமாள் பிறந்தார் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் நம்மள மாதிரி கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தாலும், மனுஷர்கள் வளர்ற மாதிரி அவர் வளர்ந்து வந்தாலும், மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் அவருக்கும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், நாட்டிலே பிறந்து படாதனப்பட்டு அப்படின்னா இருந்தாலும், அதில் சில ரகசிய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்மை மாதிரி பிறப்பு கிடையாது அவருக்கு. அவருடைய சங்கல்பத்தினாலேயே அவர் அந்த மாதிரி எல்லாம் பிறந்துகிறார், அவதாரங்கள் எடுக்கிறார். நமக்கு இதுல எதுவுமே நம்ம சங்கல்பம் கிடையாது. நம்முடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை நம்ம பிறக்கக்கூடிய இடமோ எதுவுமே நம்ம சங்கல்பம் கிடையாது. ஆனால் பகவான் தானே தனது சங்கல்பத்தினாலேயே இந்த மாதிரி எல்லாம் பகவான் நடந்துகிறானா? இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். அதனால இந்த அவதார ரகசிய விஷயங்கள் பகவத்கீதையில கண்ணன் சொன்னது ரொம்ப பிரசித்தம். அதே மாதிரியான அவதார ரகசியம்தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரத்திலையும் நாம் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா இவர்களும் ஒரு பெரிய பிரயோஜனத்தை வச்சுட்டு அவதாரம் பண்ணியிருக்கார். பகவான் எப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிச்ச துஷ்கிருதம் அப்படின்னு அவதாரம் பண்ணாரோ, அந்த மாதிரி தான் இங்கேயும் எத்தனையோ ஜீவர்களை வந்து பரித்ராணம் பண்ணுறதுக்காக, காப்பாற்றுறதுக்காகவும், எத்தனையோ துர்மதங்களை எல்லாம் களையறதுக்காகவும் தான் இந்த ஆச்சாரியர்களுடைய அவதாரம். அதனால் அந்த அவதாரத்துக்கு குறையாமல் அங்கே எப்படியானா பகவான் வந்து பூர்ணனாக இருக்கானோ, ராமனாகவும் கிருஷ்ணாகவும் மனுஷாவை போல பிறந்தாலும் மனுஷா இல்லை, தெய்வத்துவங்கிறது பூர்ணமாக இருக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும் ஆச்சாரியாளுக்கும் ஒரு பூர்ணமான ஒரு அவதாரம் இது அப்படிங்கறத தெரியப்படுத்துறாரு. இப்போ அப்படி பாவிக்கணும் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. சுவாமி தேசிகனும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். எத்ராசோ பஜதே கதாச்சித் அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்ரானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணஹா அப்படின்னு, நாராயணனானவன் தன்னுடைய அவதார ரகசியத்தை விடாமல் ஆச்சாரியனாக அவதாரம் பண்றான் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். அதனால ஆச்சாரியா திக தேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமகே அப்படிங்கிறார்.
என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியன் தான் உயர்ந்த தேவதை அப்படின்னார். இப்போ பகவான் தான் பரதேவதை அப்படின்னு சொல்கிற வழக்கமாச்சே, நீர் ஏன் ஆச்சாரியன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பதிலாக தான் சொல்கிற, பகவான் தான் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா எங்களுக்கு அப்படி தெரியலையே அப்படின்னா அது அவதார ரகசியம் அப்படிங்கிற, அது அவதார ரகசியத்தை யோசிச்சு பார்த்தா தான் அது தெரியும். இல்லாட்டா வந்து கிருஷ்ணனை வந்து சாதாரண மனுஷனாக பார்த்தாலும் நிறைய பேர் கழியும், அதனால் அந்த மாதிரி ஆயிடுங்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த பாசுரத்தில் அன்று இவ்வுலகினை ஆக்கி அப்படிங்கிற பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம் சொல்றார். எதுக்காக பகவான் வந்து இந்த மாதிரி அவதாரம் பண்ணார் அப்படிங்கறத சொல்றார். பகவான் வந்து சர்வேஸ்வரனான சீமன் நாராயணன் இந்த மனுஷ குலத்துக்காக சம்சாரி சேத்தனர்களுக்காக இவன் பண்ண உபகாரங்கள்ல நாலு உபகாரம் ரொம்ப ரொம்ப பிரதானம், ரொம்ப பிரதானமா எடுத்துக்கணும். பகவான் வந்து எத்தனையோ உபகாரங்கள் பண்ணியிருக்கான் மனுஷனுக்கு. பகவான் நமக்கு பண்ண உபகாரங்களை எல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய இருக்கு. சுவாமி தேசிகனே உபகார சங்கிரகம்னு ஒரு கிரந்தமே சாதிச்சிருக்கார். இதுக்காக பகவான் நமக்கு பண்ண உபகாரங்களை எல்லாம் சுருக்கி சுவாமி தேசிகன் பண்ண சில்லற ரகசிய கிரந்தம் தான் உபகார சங்கிரகம் என்ன பெயர். அதுல கடைசியில் சாதிக்கும் போது அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்தமிலா உதவி எல்லாம் அளப்பார் ஆரே அப்படிங்கிறார். பகவான் செய்யற உபகாரங்கள்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியாது, ஏதோ ஓரளவு சொல்லலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிற அனந்த உபகாரம் பகவான் நமக்கு பண்ணியிருக்கானா. நம்மளாரும் இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கார். அப்போ அந்த உபகாரங்களை எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியம்னா எப்படி எல்லாம் நமக்கு பகவான் உபகாரம் பண்ணிருக்கான்னு கிட்டத்தட்ட 100 உபகாரத்தை கிட்டத்தட்ட சொல்றார். கடைசியா ஒரு விஷயம் சொல்றார், பகவான் என்னை கொண்டு இந்த உபகார சங்கிரகம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை பண்ணி வச்சானே இதுவும் ஒரு உபகாரம் அப்படிங்கிறார். முதல்ல வந்து இந்த சேத்தனர்களுக்கு மோக்ஷ உபாயத்தில் வர அவன் செய்யக்கூடிய உபகாரங்கிறது 27 உபகாரம் முதல்ல சொல்லிருக்கார். அதை ஒரு தினம் அடையன் படிக்கணும், படித்தா புரியும். அது ரொம்ப சுலபமான வரிகளில் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். பகவான் நமக்கு அடிப்படையாக செஞ்ச உபகாரங்கள் அப்படின்னு 27 சொல்லியிருக்கார். அதில் ஒன்று என்ன கேட்டார்னா, விசேஷித்து நம்மை சாத்விக சிருஷ்டியிலே கூட்டினது. 2, அடியிலே வேதங்களை பிரவர்த்திப்பது. 3, வேதத்துக்கு பரிகரங்களான சாஸ்திரங்களை உண்டாக்கினது. 4, பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்தது. அது பிரவர்த்தக பரம்பரைனா ஆச்சாரிய பரம்பரை. அதாவது முதல்ல பகவான் வந்து நம்ம சிருஷ்டிச்சது 1, 2, வேதத்தை கொடுத்தது. 3, வேதத்தை புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரங்களை கொடுத்தார். 4, இந்த சாஸ்திரங்கள் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஆச்சாரிய பரம்பரையை கொடுத்தார் அப்படின்னு. 5, நமக்கு வந்து வேத ரட்சை பண்ணி கொடுத்தது. 6, ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு வேத தத்துவார்த்த பிரகாசனம் பண்ணினது. 7, இப்படி பிரவர்த்தமான சாஸ்திரத்தில் சம்யக் ஸ்தாபனார்த்தமாக சம்பவாமி யுகே என்கிறபடி தான் அவதரித்தது. 8, வடிவழகாலும் சீலத்தாலும் வசீகரிக்குமது. 9, உபதேச அனுஷ்டானங்களாலே தர்ம பிரவர்த்தனம் பண்ணுவது. 10 நாம்ச்சு சாத்விக கரண கலையபர சங்காதத்தோடு சங்கடிப்பித்தது. அதாவது நமக்கு வந்து நல்ல பிறப்பு கொடுத்து நல்ல பாகவத குலத்துல பிறக்க வச்சதுன்னு அர்த்தம். 11, சார்வாக்க பௌத்த இந்த மாதிரி பிற மதங்களாலே கலங்காதபடி பண்ணினது. 12, அத்வேஷ ஆபிமுக்கியங்களை தந்தது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு விஷயம் சொல்ற, நிறைய சொல்ற. பிரியாமனே பகவான் கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை உபகாரம் பண்ணி நம்ம வந்து தமன் கிட்ட சேர்த்துன்னு இருக்கான், சரணாகிதி பண்ண வச்சு தங்கிட்ட நம்ம சேர்த்துட்டு இருக்கான். ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி கொடுத்தது. ஆச்சாரியன்கிட்ட பாடம் கேட்கும்படி பண்ணினது. அந்த கேட்ட பாடம் புரியும்படி பண்ணினது. அந்த புரிஞ்சது மனசில் நிற்கும்படி பண்ணினது. இப்படி எல்லாமே பகவான் நமக்கு செஞ்ச உபகாரங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லாம் சுடல சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அப்போ பகவத் அனுகிரகம் இருக்கு அப்படின்னு இதுலேருந்தே தெரியுது. இந்த மாதிரியாக முன்னாடி சரணாகதிக்கு முன்னாடி பண்ணின உபகாரம், பின்னாடி பண்ண போற உபகாரம், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து சொல்றார். இந்த உபகாரங்கள்லாம் நாம எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கணுமா, பகவான் கிட்ட இந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லணுமா. பகவானுக்கு நாம் எப்படி பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி நீ பண்ண உபகாரங்கள் ஆச்சேன்னு அந்த உபகாரங்களை எல்லாமே உபகாரமா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பழம் சமர்ப்பிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இனிமே அவன் செய்ய போற உபகாரங்கள்லாம் பிரார்த்தனையா சமர்ப்பிக்கணும். எனக்கு இந்தந்த உபகாரம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்ல பக்தி எல்லாம் கொடுத்து என்ன உன் திருவடியில் கூட்டுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனையா பண்ணணும் அப்படின்னு அதையும் சொல்ற ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் இந்த உபகார சங்கிரகம் அப்படிங்கிற கிரந்தம். இப்போ இந்த பாசுரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, பகவான் வந்து நமக்கு பண்ண மகோபகாரம்
பெரிய அளவுல, அதாவது மனுஷகுலம் மொத்தத்துக்கும் சேர்த்து பெரிய அளவுல பண்ண உபகாரம்ங்கிறது நாலு உபகாரம் இருக்கு. ஒன்னாவது உபகாரம் என்ன கேட்டா, இந்த லோகத்தை சிருஷ்டிச்சது, இது முதல் உபகாரம். ஏன்னா பிரளய காலத்துல கொஞ்சம் கூட ஞானம்ங்கிறதே இல்லாமல் மரக்கட்டை போல இந்த ஜீவர்கள்லாம் இருந்தாலாம், ஆனா இவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, இவர்களுக்கு போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து சுகதுக்கங்களை அனுபவிச்சுக்கட்டும், ஞானத்தினாலே கொஞ்சம் தத்துவ ஞானம் பிறந்து நம்மளுடைய இடத்துல வந்து சேரட்டும் அப்படிங்கிற அபிசந்தியினால பெருமான் சிருஷ்டி பண்ற. சிருஷ்டி பண்றதுங்கிறதே ஒரு மகா தயை. இது அச்சித் அவிசிஷ்டான் பிள்ளையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விஷசீலநாத கருணே தொம் என்று தயாசதகத்துல அதை சொல்ற. தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய அம்மா எழுப்பி பால் கொடுக்கற மாதிரி நாம தூங்கிட்டு இருக்கோம், ஒன்னும் தெரியாம தூங்கிட்டு இருக்கச்ச, ஐயோ பாவம் பட்டினியோட தூங்குறதே அப்படின்னு எழுப்பிதானே பால் கொடுக்கற. அந்த மாதிரி இந்த மாதிரி பட்டினியோட இருக்க இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லிதான் அதை எழுப்பி பகவான் வந்து நமக்கு போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து நம்மளை எல்லாம் விளையாட வச்சு நமக்கு ஞானத்தையும் கொடுத்து அந்த ஞானத்து மூலமா இந்த குழந்தை வந்து நன்னா உஜ்ஜீவனம் பண்ணட்டும் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். சிருஷ்டிங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமான அப்படின்னால, நிறைய அநேக விதமான சிருஷ்டிகள் அந்த சமயத்துல நடக்கிறபடினால பகவான் பண்ற சிருஷ்டிங்கிறது தான் நமக்கு பெரிய உபகாரம். அந்த சிருஷ்டி இல்லைன்னா பிரளய காலத்துல இருந்த மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே ஒண்ணும் இல்லாமே இருந்துட்டு இருப்போம். மோட்சத்துக்கு நமக்கு தகுதி இருந்தாலும் மோட்சத்துக்கிட்ட பாக்குறதுக்கான யோக்கியதையே நமக்கு வராது. ஏன்னு கேட்டா ஞானம் இருந்தா தானே மோட்சம் வரும், இல்லாட்டா அப்படியே இருந்துட்டு இருப்போம். இது சிருஷ்டி. சிருஷ்டி ரெண்டாவது உபகாரம் என்ன கேட்டா, சிருஷ்டிச்சா கூட நமக்கு அந்த ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சாஸ்திரம் வேணும், வேதம் இருந்தாதானே நமக்கு ஞானம் வரும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி புரிஞ்சுட்டு, அது மாத்திரமில்ல எது நல்லது கெட்டது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த புண்ணியம் எது பாபம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், நல்லது செய்யணும் அப்படிங்கறதுல புத்தி வரணும், இதெல்லாம் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் வேணும் இல்லையோ. அதுக்காக வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணார் பகவான். சிருஷ்டிச்ச உடனே செய்த முதல் காரியம் இதுதான், வேதத்தை வந்து லோகத்துக்கு கொடுத்தது, பிரம்மா மூலமாக கொடுத்தாராம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரிஹினோதி தஸ்மை. முதன் முதல்ல பகவான் சிருஷ்டிச்ச ஜீவன் அப்படிங்கிறவர் பிரம்மா தான். அந்த பிரம்மாவுக்கு உடனேயே வேதத்தை கொடுத்துட்ட. நீ இந்த பிரம்மா மூலமாக அந்த வேதமானது லோகத்துல பரவி இருக்கு. இப்போ வேதம்ங்கிறது பகவான் நமக்கு கொடுத்தது பெரிய உபகாரம். இல்லாட்டா எது தர்மம் அதர்மன்னே தெரியாது, எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதே தெரியாது, மோட்சங்கிறது எங்க தெரிய போறது இதுவே தெரியாதுன்னா கட்டாயம் தெரியவே தெரியாது. அப்ப கடைசியில திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்திலேயேதான் இருந்துட்டு இருப்பான் அவன். ஆனா நல்லது கட்டது தெரிஞ்சு ஓஹோ இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுங்கெல்லாம் வரணும் இல்லையோ, அது வேதத்தினாலதானே தெரிஞ்சிருக்கு நமக்கு. அதனால நல்லது கட்டதையும் வேண்டியது வேண்டாந்த வேண்டாததையும் மோட்சங்கிற பரம புருஷார்த்தத்தையும் எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு கிரந்தம்னு ஒண்ணு தேவையா இருக்கு. சிருஷ்டிச்சுடைய பலன் இது அப்படின்னும் எல்லாத்தையும் சொல்றதுக்காக. அதனால ஆச்சரியமான அந்த வேதம்ங்கிறது இல்லாட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால அந்த வேதத்தை கொடுத்தது ரெண்டாவது உபகாரம். இதை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும்போது, வேதம்ங்கிறது கை விளக்கு அப்படிங்கிறார். அதாவது அனுச்சார சக்தியாதி குணம் அக்ரே சரபோத விரச்சிதா லோகம் சுவாதீன விஷகிரீஷாம் ஸ்வயம் பிரணாமி தயாமி தயாம் அப்படின்னு தயாசதத்துலாம் சொல்ற. வேதம்ங்கிறது கை விளக்கு. கை விளக்கு இல்லைன்னா இருட்டில் நடக்கிறவனுக்கு அவனுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்து நடக்க முடியாது, மேடு பள்ளம் தெரியாது, எங்கேயாவது விழுந்து எங்கேயாவது அடிபட்டுன்னு ஏதாவது ஆய்ப்பான். அதே மாதிரிதான் வேதம்ங்கிற கை விளக்கு சாஸ்திரம் இல்லாட்டா நமக்கு நல்லது கெட்டது இதுன்னு தெரியாது, எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. நாம பாட்டுக்கு இஷ்டம் போல போவோம், எங்கேயாவது குழியில வீழ விழுந்து கடைசியில் அங்கேயே அல்லாடின்னு இருப்போம். அது இல்லாமல் விளக்கோட போனா இப்படி போகலாம் இப்படி போகக்கூடாதுன்னு தெரியும் இல்லையோ, மாதிரி வேதம்ங்கிறத கையில எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் நல்லா தெரியும். அதனால இருட்டல் நடக்கிறவனுக்கு எப்படி கை விளக்கோ அதே போல சிருஷ்டிச்சப்புறம் இந்த சம்சாரத்தில் நடக்கிறவனுக்கு வேதம்ங்கிறது கை விளக்கு. கை விளக்கு இல்லாதவனா இருட்டல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால சிருஷ்டிச்சா போறாது, வேதத்தை கொடுக்கறதும் ரொம்ப பெரிய உபகாரம். இது ரெண்டாவது உபகாரம். மூணாவது உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த வேதத்தினுடைய அர்த்தம் இருக்கும் இல்லையோ, வேதத்துல சொல்லப்பட்ட பரமார்த்தம் அப்படிங்கிறது பரமபுருஷன் சீமன் நாராயணன் தான், அவனை தான் நாம புரிஞ்சுக்கணும். வெறும் வேதத்தை பாராயணம் பண்ணி லௌகிக பலன்கள்லாம் புரிஞ்சுட்டா போறாது, இந்த பலன்கள்லாம் கொடுக்கிறவன் பகவான் நாராயணன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அவனை ஆசிரியக்கணும். அதுதானே சிருஷ்டியில ஒரு பெரிய உத்தேசமா பகவான் வச்சிருக்கான். ஆனா அது புரிய வைக்கிறதுக்கு இந்த வேதத்தினால ரொம்ப எல்லாருக்கும் முடிஞ்சுடல. அதாவது வேதம் இதை புரிய வைக்கிறதுக்கு வந்ததுதான், ஆனா அது மூலமா எல்லாருமே புரிஞ்சுன்றாங்கிறது கிடையாது. வேதத்தை படிக்கிறவா கூட அதை எல்லாரும் புரிஞ்சு பாலாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அது பரோட்சமா தான் காமிக்கும்,
பிரத்யக்ஷமா காமிக்காது. பரோட்சமா காமிக்கணும்னா அவருக்கு பகவான் ஒருத்தர் இருக்கார், பரபிரம்மன் ஒன்னு ஒருத்தர் இருக்கார், மோட்சம் ஒன்று இருக்கும் இப்படிலாம் சொல்லுமே தவிர கண்ணுக்கு நேரம் காமிச்சு இவர் தான் பகவான் அப்படின்னு கண்ணுக்கு நேரம் அது காட்டாது. அது பரோட்சமான பிரமாணம் வேதங்கிறது, எடுத்து சொல்லுமே தவிர நேர காட்ட தெரியாது வேதத்துக்கு. அது சப்தம், அது அப்படிதான் இருக்கும். அப்போ வேதம் எடுத்து சொல்லித்தனா அது பல பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. சில பேர் புரிஞ்சுன்னு ஓஹோ அப்படி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுவா. ஆனா அப்படி போறாது, அது வந்து அந்த பரதத்துவம் அப்படிங்கிறது கண்ணுக்கு நேரம் தெரியணும். தெரிஞ்சாதானே இவன் ஓஹோ இந்த தத்துவம் இருக்குங்கிறது புரிஞ்சுண்டு நமக்காக ஒரு தத்துவம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுப்பான். அதனால பகவான் என்ன பண்ணார்னு கேட்டா, நாம வேதத்துல வந்து பரதத்துவமா நாம இருக்கோம் பகவான் நினைக்கிறார். வேதம் நம்மளதான் சொல்றது, வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்யா அப்படின்னு இருக்கு. இப்போ பரபிரம்மான பகவான் நாராயணன் நினைக்கிறாராம், வேதம் நம்மளை காட்டி கொடுக்கறது, ஆனாலும் ஜீவர்களுக்கு இது பரோட்சமா இருக்கிறபடினால சரியா தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ஜீவர்களுக்கு பிரத்யக்ஷமாவே நம்ம போய் நின்றா எப்படி இருக்கும், நான் தான் பரதத்துவம் அப்படிங்கறத பிரத்யக்ஷமாவே காமிச்சுட்டோம்னா அவளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ வேதங்கள்லாம் பார்த்துக்கிட்டோம், இந்த தத்துவத்தை அடையறதுக்கு என்ன வழி என்னங்கிறதுக்கு அவ வேதங்களை பார்த்துக்கிட்டோம். முதல்ல அடியோட ஒண்ணுமே புரியாம இருக்கிறத காட்டிலும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து தானே பிரத்யக்ஷமாக வந்து நின்றானாம் திருவேங்கட மலையில. திருவேங்கட மலையில பகவான் இருக்கும்போது எத்தனையோ ஜனங்கள் போய் சேவிக்கிறான். இப்ப எல்லாரும் வேதம் படிச்சவாள்லாம் கிடையாது, போய் பெருமாளை சேவிச்சு எனக்கு இவர் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. இவர் தான் பரபிரம்மம் அப்படின்னும், இவர் தான் பரதத்துவம் அப்படின்னும், இவர் தான் லோகத்தை சிருஷ்டிச்சவர் அப்படின்னும், அதனால இவர் தான் எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்னும், இவர் மூலமா தான் எனக்கு ஸ்ரேயஸ் அப்படிங்கறது வரும் அப்படிங்கிறத நேர பார்த்து எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து புரிஞ்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேதத்தை பார்த்தா வச்சுக்கோங்க, அப்பதான் வேதத்தோட எனக்குமே புரியும். முதல்ல திருவேங்கடன் கிட்ட பக்தி, இந்த பக்தியை கொண்டு வேதத்தை பார்த்தோம்னா வேதத்தினுடைய அர்த்தமே புரியும், இல்லாட்டா அதுவே நேரம் புரியாது. அதனால அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நேர சாட்சாத கண்ணுக்கு நேர காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக பகவான் தானே திருவேங்கட மலையில வந்து அவதாரம் பண்ணினான் அப்படிங்கிறது மூணாவது உபகாரம். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா அர்ச்சாவதாரத்துல பெருமாள் நிக்கிறாரோ இல்லையோ அதுதான் பெரிய உபகாரம். அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரத்தை வச்சுட்டுதான் நம்ம வேதத்தை பார்த்துக்கணும். சின்ன வயசுல குழந்தைகள்லாம் கோயிலுக்கு கூட்டினு போய் அங்கங்க போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சு கோஷ்டியில கலந்து இதெல்லாம் அனுப்புறம் இந்த தத்துவம் புரிஞ்சப்புறம் அந்த வேதத்தினுடைய அர்த்தம் வேதாந்தத்தினுடைய அர்த்தம் அதெல்லாம் சொன்னா அப்பதான் நன்னா புரியும். முதல்ல அதெல்லாம் ஈடுபட்டு இருந்து இதெல்லாம் ஈடுபாடு இல்லாம இருந்தால் அது வந்து ருச்சிக்காது, அதுல கடைசியில புரியவும் புரியாது, அது குழப்பமா இருக்கும். வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் குழப்பமா இருக்கும். அதனால அத்வைதம் முதலானதாக மாறி போயிடும் இது. அதனால அப்படி இருக்க கூடாது. அதனால பகவான் என்ன பண்றார், தானே வேங்கட நாயக்கா அப்படிங்கிற மாதிரி திருவேங்கட மலையில பகவான் தானே அவதாரம் பண்ணியிருக்கார். அதைத்தான் வந்து சுவாமி தேசிகன் சொல்லும்போது, திருவேங்கட மலையை பத்தி சொல்லும்போது, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு அப்படிங்கிறார். கண்ணன் அடியினை, பகவான் கிருஷ்ணனுடைய அடியினைனா இரண்டு திருவடிகள், அதை காட்டக்கூடிய வெறுப்பு, வெறுப்புனா மலையின் அர்த்தம். மலை வந்து எனக்கு காட்டுறது, வேங்கட வெறுப்பென விளங்கும் வேத வெறுப்பே. இந்த வேங்கட மலை இருக்கேன், இது வேத மலை, இது வந்து கண்ணனுடைய திருவடிகளை எனக்கு நேர காட்டுறது அப்படிங்கிறார். காட்டும் வெறுப்பு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கும் போது அதுக்கு வியாக்கியானமாக கீழே வியாக்கியானம் நம்ம பெரியவாழ் அழகா இருக்கா அவ சொல்றா, வேதம் வந்து நேர காட்ட மாட்டேங்கிறது, வெறுமை சொல்லி கொடுக்கறது அவ்வளவுதான். ஆனா இந்த திருவேங்கட மலைங்கிறது பகவத் தத்துவத்தை நமக்கு நேர காட்டுகிறது, பிரத்யக்ஷமா காட்டிக்கிறவர் தான் பகவான் அப்படின்னு பிரத்யக்ஷமா காட்டுகிறது அப்படின்னு இதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால பகவான் தானே வேதத்துல பரோட்சமா நின்ற பகவான் நமக்கு பிரத்யக்ஷமாக நம்ம கண்ணுக்கு தெரியும்படியாக நேர திருவேங்கட மலையில அவதாரம் பண்ணான் அப்படிங்கறதுனால இது பகவான் பண்ண மூணாவது பெரிய உபகாரம். இதை வச்சுட்டுதான் நம்ம வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம், சிருஷ்டியினுடைய லட்சியத்தை நாம புரிஞ்சுக்கிறோம், நாம நல்ல கதிக்கு போக முடியறது. அடுத்தது நாலாவது உபகாரம் என்ன அப்படிங்கிட்டா, அப்படி திருவேங்கடமுடையானே வந்து நின்றா கூட அவருடைய தத்துவம் புரியணுமோ இல்லையோ, இவர் நமக்காக தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது, ஏதோ எத்தனையோ பேர் இருக்க மாதிரி அவர் ஒரு மூலையில் இருக்கார் அப்படின்னு இல்லாமல், இந்த கலியுகத்துல நமக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்காகவே பரம கருணாவானாக இந்த திருவேங்கடமுடையான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், இவனுடைய திருவடி அடைகிறது தான் நமக்கு பரம உபாயம் அப்படிங்கறத நமக்கு புரியணும் இல்லையோ, திருவேங்கடமுடையான் எதுக்காக வந்திருக்கான்ங்கிறது புரியணும் இல்லையோ, இதை புரிய வைக்கிறதுக்காக அடுத்த ஒரு காரியம் சொன்னார். அதுதான் வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணி வச்சார். அவர் வந்து தானே வேதாந்த தேசிகன் அவதாரம் பண்ணி வச்சார் மாத்திரம் இல்ல, அந்த திருவேங்கடமுடையானே வேதாந்த தேசிகன் அவதாரமும் பண்ணார், பண்ணி தயாசதகம் சாதிச்சார். அந்த தயாசதத்துல இந்த விஷயத்தை தான் அவர் சொல்றார். முதல்ல பிரபத்தியே தம் கிரிம் பிராயா
சீனிவாசானுகம்பையா என்ன ஆரம்பிச்சு திருவேங்கட மலையே கூட திருவேங்கட முடியாவுடைய தயைதான் அப்படின்னு ஆரம்பிக்கிற பகவான் அங்க திருவேணியோட சேவை சாதிக்கிறது அவனுடைய தயைதான். ஜெகதி ஹிதன்னனஹா யதிபதி யாமுன பிரபுதயா பிரசயந்தி தயே ஜெகதி ஹிதன்னனஹா தொய் பரண்யசனாத் அதிகம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் கிட்ட பரண்யாசம் பண்றதுதான் உத்தமமானது, அதை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது அப்படின்னு எங்க ஆச்சாரியா எல்லாம் சொல்லியிருக்கா. இது எம்பெருமானுடைய தயினாலே எங்களுக்கு கிடைச்ச பிரசாதம். நாம வந்து பெருமானுடைய தயையை தான் நம்புறோம். பரண்யாசம்னா என்ன, சரணாகதி, சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய மற்ற குணங்களை கூட உழவு நம்பாமல் அவன் கருணையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு அவன் கருணையை நம்புறதுதான் சரணாகதி. அந்த கருணைங்கிறது திருவேங்கடமுடியான் கிட்ட கொட்டி கிடக்கிறதா, அதனால திருவேங்கடமுடியானுடைய கருணையை பத்தி தான் பாடணும் அப்படின்னு திருவேங்கடமுடையானையும் கூட ஹைலைட் பண்ணாமல் அவனுடைய கருணையை பிரதானமா வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சாதிக்கிற நமக்கு அதுதான் முக்கியங்கிறதுக்காக தயா சதகம் அப்படிங்கிறது. எப்படியானா உபநிஷத்துல சோஸ்துதே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி பஷ்டிதேதி அப்படின்னு வரும். மேல சீவைகுண்ட லோகத்துல இருக்கிறவன் பிரம்மத்தோடைய கல்யாண குணங்களையும் பிரம்மத்தோட சேர்த்து அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. பிரம்மத்தோட கல்யாண குணங்களையும் பிரம்மத்துடன் சேர்த்து அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதுக்குதான் அழகா வியாக்கியானம் சாதிக்கிறார். குணத்தோட கூட இருக்கிற பிரம்மத்தை அனுபவிக்கிறானா இல்ல பிரம்மத்தோட கூட இருக்கிற குணங்களை அனுபவிக்கிறானா அப்படின்னு கேட்டா குணம்தான் பிரதானமா. இவன் பெருமானுடைய குணங்களை தான் நல்லா அனுபவிக்கிறான், அனுபவிக்கும் போது பிரம்மத்தோட கூட அதையும் சேர்த்து அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அதனால குணப்பிராதான்யம் வக்தும் சகசப்தா அப்படிங்கிற நமக்கு பகவானுடைய குண அனுபவம் தான் ரொம்ப பிரதானம் அப்படிங்கறது அந்த உபநிடதம் காமிக்கிறது அப்படிங்கிற. அதே மாதிரிதான் எது பிரதானம் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு அப்படி இருக்க மாதிரிதான் இங்கேயும் சீனிவாசன் திருவேங்கடமுடியான் இருக்கானே அவன் நமக்கு உத்தேசியமா அவனை ஆசிரியக்கணுமா இல்ல அவனுடைய தயைங்கிற குணத்தை ஆசிரியக்கணுமா அப்படின்னு கேட்டால் எம்பெருமானுடைய தயைங்கிற குணம் தான் நமக்கு பரம உத்தேசியம் எம்பெருமானை காட்டிலும். அதுதான் சரணாகதி தத்துவத்தினுடைய மூலமே, அதுதான் பெருமானை காட்டிலும் அவன் குணத்தை நம்புறதுதான் ரொம்ப பிரதானம். அதான் பெருமாளை விட்டுட்டோன்னு இல்லை, பெருமானுடைய குணத்தை தான் நம்ம நம்புறோம். ஆனால் அந்த குணத்துல தயைங்கிறதும் ரொம்ப பிரதானமா இருக்கு. இப்போ உதாரணமா எம்பெருமானுடைய தய இல்லாமல் எம்பெருமானுடைய சர்வஜ்ஞத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சின்றவன் அப்படின்னா அதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. ஏன்னா எல்லாம் தெரியும்னா நான் பண்ண தப்பு கூட அவருக்கு தெரியுமே அப்படின்னு தோன்றது. சர்வசக்தத்துவம்னு ஒரு குணம் இருக்கு, எல்லாம் உனால செய்ய முடியும் அப்படின்னா அதை பார்த்தா பயமா இருக்கு. ஏன்னா எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நான் பண்ண தப்புகளை பார்த்து எனக்கு அபராதம் கொடுக்க முடியும் அவனால அப்படின்னா பயமா இருக்கு. அதனால எந்த குணங்களை எடுத்து பார்த்தாலும் கூட நமக்கு பயம்தான் வருது, ஏன்னா அவன் பண்ணியிருக்கிற அபச்சாரம் அபராதம் அத்தனை இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய தயா அப்படிங்கிற குணத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆஸ்வாசம் இருக்குது. அப்பா இத்தனை தயை பகவானுக்கு இருந்தா அப்ப நமக்கும் அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அந்த தயாவை வச்சுட்டுதான் நம்ம சரணாகதி பண்றதே பிரதானமா. தயாதான் நமக்கு பிரதானம், திருவேங்கடமுடியான் தயாதான் பிரதானங்கிறத காமிக்கிறதுக்காக தயா சதகம் அப்படின்னு ஸ்தோத்திரம் சாதிச்சிருக்க சுவாமி தேசிகர். அதனால திருவேங்கடமுடியான பிரகாசம் பண்றதே அவனுடைய தயைக்கு பிராதானியம் கொடுத்து பிரகாசம் பண்றதே அந்த தயினாலே நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதே சுவாமி தேசிகன் தான். அவரால்தான் இன்னைக்கு அந்த விஷயம் நிக்கிறது. திருவேங்கடமுடியில பெருமான அவதாரம் பண்ணது அவனை எல்லாரும் ஆசிரியிச்சு சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணம்ங்கிறது தேசிக அவதாரத்தால் தான் அவருக்கு நிறைவேறுது. இல்லாட்டா அந்த எண்ணம் கூட லோகத்துல பூர்ணமா நிறைவேறி இருக்காது. சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணலைன்னா ஒரு விஷயம் கட்டாயம் இன்னைக்கு சரணாகதி மார்க்கங்கிறது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டானா இன்னைக்கும் தேசிக சம்பிரதாயத்துல மட்டும்தான் இந்த சரணாகதி மார்க்கங்கிறது இருக்கே தவிர வேற எதுலையுமே இல்லை, யாரும் இந்த சரணாகதி எல்லாம் பண்ணல. அதனால இந்த அதனாலதான் தஞ்ச பரகதியே தந்தருள்வோன் வாழியே அப்படிங்கிற சரணாகதி மார்க்கத்தை நமக்கு கொடுத்ததே சுவாமி தேசிகன் தான் அப்படிங்கிற. நம்ம ஆச்சாரியாலாம் இருந்தா கூட சுவாமி பகவத் ராமானுஜர் அவரெல்லாம் சரணாகதி பண்ணினார்கள், ஆழ்வார்கள்லாம் சரணாகதி பண்ணினார்கள் அப்படிங்கறத என்னவோ எல்லாரும் ஒத்துண்டிருக்கோம். மொத்த பேர் ஆழ்வார்கள் வந்து பாசுரர்கள் பார்த்தா சரணாகதி பண்ணியிருக்கான்னு தெரியுது, ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணியிருக்காள் அப்படின்னு தான் அவளுடைய சரித்திரங்களை பார்த்தா தெரியுது. அதனால சுவாமி தேசிகன் வந்து அதையெல்லாம் பிரமாணமாக வச்சுண்டு நாம் சரணாகதி பண்ணணுங்கிறதையும் பண்ண வேண்டிய பிரகாரம் எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் தான் நமக்கு கொடுத்துருக்கார். அதனால இந்த சரணாகதி மார்க்கத்தை சுவாமி தேசிகன் காமிச்சப்படினால்தான் திருவேங்கடமுடையான் வந்ததே சபலமாச்சு. இல்லாட்டா திருமலையில் அவர் வந்ததுனால என்ன பிரயோஜனம், யாரும் சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆயிடும். எத்தனையோ பேர் சரணாகதி பண்ணிட்டு இருக்கா, மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணது இருக்கட்டும், அது இல்லாமலும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. அதனால இந்த நாலு உபகாரம், ஒன்னாவது உபகாரம் லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தல்,
இரண்டாவது உபகாரம் வேதத்தை நமக்கு கொடுத்துதல். மூணாவது உபகாரம் இந்த வேதத்தினுடைய அர்த்தமான பகவான் தானே பிரத்யட்சமாக திருவேங்கடமலையில வந்து நின்றார். நாலாவது உபகாரம் அந்த திருவேங்கடமுடையானே இங்கே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஸ்ரீ வெங்கடநாதன் அப்படிங்கிற குருவாக அவதாரம் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு புரிய வச்சார், நம்மளை சரணாகதி பண்ணி வச்சார். இந்த நாலு தான் பகவான் பண்ண உபகாரங்கள்ல மகா 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 உபகாரம், ரொம்ப ரொம்ப பெரிய உபகாரம். இது மனுஷ குலத்துக்கே உத்தேசிச்சு செய்த ஒரு பெரிய உபகாரம். அதனால அப்படி திருவேங்கடமுடையானே இந்த மூணு காரியத்தை பண்ணிட்டு நாலாவது காரியமாக தேசிகனாக வந்து அவதாரம் பண்ணான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்கோ. அதனாலதான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு தோஷமானது நீங்கி ஜீவர்கள்லாம் நிறைய பேர் சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாத்திரம் இப்ப பார்க்கலாம். அன்று இவ்வுலகினை யாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னேழ் புகழ் வேங்கட மாமலை மேவி பெணும் வெண்ணெய் புகழ் திருவேங்கடநாதரனும் குருவாய் நின்று மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. ஒன்னாவது அன்று இவ்வுலகினை யாக்கி, அன்றுனா ஆதி காலத்துல முதல்ல அக்ரே அப்படின்னு வேதம் சொல்லும். முதல் முதல்ல இப்படின்னா யாதுமில்லா அன்று அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, தெய்வங்களும் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல பிரளய காலத்துல இவ்வுலகினை யாக்கி இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு கொடுத்தார், ஜீவர்களை எல்லாம் சிருஷ்டிச்சார், அச்சேதனங்களை எல்லாம் சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறது முதல் உபகாரம். அன்று இவ்வுலகினை யாக்கி பிரபஞ்சத்தை படைத்தார். இரண்டாவது உபகாரம் அரும்பொருள் நூல் விரித்து, அருமையான அர்த்தங்கள் இருக்கக்கூடிய சற்றுன்னு புரியாட்டா புரியா புரியாம இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுனால தான் அதுக்கு வேதம் பெயர். அந்த வேதங்களை நமக்கு கொடுத்தார். வேதம்னாலே நமக்கு மற்றபடி புரியாத விஷயங்களை இது புரிய வைக்கிறது. ஈஸ்வரன் அப்படின்னும் சொர்க்கம் அப்படின்னும் நரகம் அப்படின்னும் புண்ணியம் அப்படின்னும் பாபம் அப்படின்னும் அதுக்கான உபாயங்கள் அப்படின்னும் ஜீவாத்மா அப்படின்னும் பரமாத்மா அப்படின்னும் இதெல்லாம் வேதம் தான் நமக்கு சொல்றது. வேதம் இல்லாட்டா இதுல எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால ஆச்சரியமான அர்த்தங்களோடு கூட இருக்கக்கூடிய இந்த வேதம் அப்படிங்கிற நூல், அந்த அரும்பொருள் நூல் விரித்து அந்த வேதத்தை நமக்கு கொடுத்தான் அப்படின்னு அழகா சொல்ற. வேதத்தை நமக்கு கொடுத்தான்னா இவரை சிருஷ்டி பண்ணி கொடுக்கல. அன்று இவ்வுலகினை ஆக்கி அப்படின்னா லோகத்தை சிருஷ்டி பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அரும்பொருள் நூல் விரித்துனா வேதத்தை சிருஷ்டி பண்ணான்னு சொல்லல, நூல் விரித்துன்னு தானே சொல்றாரு. அதனால வேதத்தை பரப்பினார் அவ்வளவுதான். வேதங்கிறது ஏற்கனவே இருக்கு, முன்னாடியே இருக்கிற வேதத்தை பகவான் உபதேசம் பண்ணி பரப்பினார் அப்படின்னு அழகா சொல்ற. அதனால வேதமுன் விரித்தான் அப்படிங்கிற நம்மாழ்வார், வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில், வேதத்தை விரித்தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். பாகவதத்திலும் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி எத் சூரேகான்னு வரும். வேதத்தை ஆதிகவியான பிரம்மாவுக்கு தேனே தேனேனா பரப்பி கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர்கள்லாம் வேதத்தை பரப்பினார்கள் பகவான். பகவான் வேதத்தை பரப்பினான்னு சொல்றதை விட பகவான் வேதத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால இங்கேயும் அழகா சொல்றார், அன்று இவ்வுலகினை யாக்கே அரும்பொருள் நூல் விரித்து, வேதத்தை விரித்து கொடுத்தான் நமக்கெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது நின்று தண்ணீர் புகழ் வேங்கட மாமலை மேவி. அடுத்து வேங்கட மாமலை மேவி நின்று, வேங்கட மாமலையில அங்கே ஆச்சரியமாக இன்னைக்கும் சேவை சாய்ச்சின் பகவான் நின்றுருக்கான். நின்று அப்படின்னா அப்ப நின்றது நின்ற இடம் வேங்கடம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். இப்படியா ஆழ்வார்கள்லாம் அருள் செய்கிறார்கள், எப்படின்னா சீவை குண்டத்தில் வீட்டு வந்த திருக்கோலம் அப்படின்னும், திருப்பார்கடலுள் கிடந்த திருக்கோலம் அப்படின்னும், திருவேங்கடமலையில் நின்ற திருக்கோலம் அப்படின்னு தானே அழகா முதலாளர்கள்லாம் அருளி செய்கிறார். அதனால நின்றது இருந்தது கிடந்தது பார்த்தோம்னா அந்த சீவை குண்டத்துக்கு சமமாக அந்த திருப்பார்கடலுக்கு சமமாக இந்த திருவேங்கடமலையை சொல்றான். அவா இங்க பகவான் நின்ற திருக்கோலத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நின்று திருவேங்கடமலையில வந்து ஆச்சரியமா நின்றுருக்கார், நமக்காக நின்றுருக்கார், காலங்காலமா நிற்கிறார். தன்னீழ் புகழ், அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கீர்த்தியோடு இருக்கக்கூடிய திருவேங்கடமலையாம் பகவானுக்கு, அவனுக்குன்னே இருக்கக்கூடியது தன்னுடைய திருவேங்கடமலை. நீழ் புகழ், ரொம்ப கீர்த்தியோடு இருக்கக்கூடிய திருவேங்கடமலை. திருவேங்கடமலையினுடைய பிரபாவத்தை எல்லா புஸ்தங்களும் சொல்லியிருக்கு. அதாவது புராணங்கள்ல பார்த்தா 10 புராணங்களுக்கு மேல வேங்கடேச மகாத்மியம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி வேதத்திலையும் வந்து ரிக்வேத மந்திரத்துல வந்து திருவேங்கடமலையை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால வேதத்துல புகழ் இருக்கு, புராணங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடியது, லோகத்துல கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப பிரசித்தமான மலை அப்படின்னா திருவேங்கடமலை தான். அதுக்கு சமமா எதுவும் கிடையாது, திருமலை அப்படின்னே பெயர். ஸ்ரீராமன் வந்து சித்திரக்கூட்டத்துல எழும்போது அழகா சொல்றான், சித்திரக்கூட்ட மலையில பெருமாள் இருந்தாராம் சீதா பிராட்டியோட. சுபகா சித்திரக்கூட்டோசோ
கிரிராஜோபமோ கிரிஹி அப்படின்னு. இந்த சித்திரக்கூட்டத்துல பகவான் ஸ்ரீராமனும் பிராட்டியும் வந்துட்டு அப்படின்னால இது திருமலைக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றாராம் வால்மீகி. சொல்ற வரைக்கும் சுப கிரிராஜோபமாக கிரிராஜன் போல இந்த சித்திரக்கூட்டம் இருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு வியாக்கியானத்துல திருமலைக்கு சமமா இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு அதனால அத்தனை பிரசித்தமான, வேதத்திலும் பிரசித்தமான, ஸ்மிருதியிலும் பிரசித்தமான, இன்னும் பொதுவா ஜனங்கள் எடுத்தும் பிரசித்தமா இருக்கக்கூடிய நீள் புகழ் திருவேங்கட மாமலை. அந்த திருவேங்கட மாமலையில பகவான் நிக்கிறானாம். தன் நீள் புகழ் அப்படின்னா தன்னுடையதான திருவேங்கட மாமலை அப்படின்னு அர்த்தம். அவனுக்கே உரிய இடம் திருப்பார்கடல் மாதிரி, சீவை குண்டம் மாதிரி தனக்கு உரியதாக தானே ஒரு இடத்தை பூமியில தேர்ந்தெடுத்துண்டு அங்க பெருமான் இருக்கார் அப்படிங்கிறது இதனுடைய பிரபாவம். நின்று தன்னீள் புகழ் வேங்கட மாமலை மேவி பினும், இன்னும் வார்த்தை மூணு ஆச்சு, நாலாவது வெண்ணி புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று. திருவேங்கடநாதன் அப்படிங்கிற குருவாக வந்து நிற்கிறான் அப்படின்னு. திருவேங்கடநாதன் வேதாந்த தேசியனுடைய முதல் திருநாமம் திருவேங்கடநாதன் அப்படின்னு. அந்த திருவேங்கடநாதன் அப்படிங்கிற குருவாக அவரே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். வெங்கடேசாவதாரோயம் அப்படின்னு சொல்ற மாதிரி திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே தான் சுவாமி வேதாந்த தேசியன். இவர்கள்லாம் அம்சாவதாரம் என்ன பெயர், அந்த ரீதியில அவதாரம் பண்ணார். இவர் எப்படிப்பட்டவர்னா வென்றி புகழ் திருவேங்கடநாதன், வெற்றி புகழ் இருக்கான் இவருக்கு. எல்லா இடத்துலையும் இவர் ஜெயிக்கிறார், அதனால வெற்றி புகழ் இருக்கு. பரவாதிகளை எல்லாம் ஜெயிக்கிறார். பஞ்ச பரசமயம் மாற்ற வந்தவன் வாழியே, எப்படி பகவானவர் தேவாசுர யுத்தத்துல வந்து அசுரர்களை எல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு பல கதைகள் இருக்கு. ஒரு கதையில ரெண்டு கதை இல்ல, பல சமயம் தேவாசுர யுத்தம் நடந்தது, பல சமயம் பகவான் வந்து போய் இருந்து அசுரர்களை ஒழிச்சார் அப்படின்னு இருக்கோம். அதே மாதிரி இங்க சுவாமி தேசிகன் வந்து அவதாரம் பண்ணி பிற மதங்களை எல்லாம், அவைதிகமான மதங்களையும், வைதிகமா இருந்துட்டே பகவான் நாராயணன் ஒத்துக்காத மதங்களையும் இவர் நிரசனம் பண்றார் எல்லாத்தையும். அதனால பகவான் செய்யற காரியம் தான் இவரும் பண்றார். அவர் ராட்சசர்களை ஒழிக்கிறார், இவர் இந்த மாதிரி அவைதிகர்களை ஒழிக்கிறார் அப்படிங்கிறது, அவருடைய வாதங்களை எல்லாம் ஒழிச்சு தள்ளுறார் அப்படிங்கிறது இருக்கு. அவர் சாதுக்களை பகவான் ரக்ஷணம் பண்றார், சுவாமி தேசிகனும் பக்தர்களை எல்லாம் ரக்ஷணம் பண்றார். ஏன்னா அவளுக்கு நல்ல நல்ல உபாயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அவளுக்கு ரக்ஷணம் பண்றார் அப்படின்னு இருக்கு. அதனால வென்றி புகழ் பகவானுக்கு எப்படி அசுரர்களை ஜெயிச்சு ஒரு கீர்த்தி இருக்கோ, அந்த மாதிரி இவருக்கும் வெற்றியினாலே வரக்கூடிய கீர்த்தி இருக்கு. யார் யாரை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் பகவான் சத்தியன் லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா அப்படின்னு சொல்றா. லோகத்தை எல்லாத்தையுமே பகவான் ராமன் ஜெயிச்சாராம், நல்லவாளை கூட ஜெயிச்சாராம். எப்படின்னு கேட்டானா சத்தியான லோகான் ஜெயதி, சத்தியத்தினாலே ஜெயிக்கிறார் அப்படிங்கிறார். தீனர்கள் பைசா இல்லாத வாழ தானத்தினால ஜெயிக்கிறார் அப்படிங்கிறார். அதே மாதிரி சுவாமி தேசிகன் எல்லாரையுமே ஜெயிக்கிறார், லோகம் முழுக்க மொத்த பேரையும் ஜெயிச்சிருக்கார். இதெல்லாம் அசாதுக்களா இருக்கிறவாளை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா அவளோட வாதம் பண்ணி ஜெயிச்சார். சாதுக்களா இருக்கவாளை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னா சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சரியமான உபதேசங்கள்னாலேயும் இன்னும் மற்ற விஷயங்கள்னாலேயும் அவளை ஜெயிக்கிறார். சுவாமி தேசியன் தன்னுடைய குணங்கள்னாலேயும், இன்னும் பெரியவாள் கிட்ட அவள் வந்து சுவாமி தேசியன் தன்னுடைய பணிவுனாலேயும் ஆச்சாரியாலையும் ஜெயிச்சிருக்கார். கீழே இருக்கவாலையும் மொத்த பேரையும் ஜெயிச்சிருக்கார். இன்னைக்கும் எல்லாருமே சுவாமி தேசியன் அப்படின்னா பரம கௌரவத்தோட பார்க்கறா. யாரும் கேட்டா மொத்த பேரும் பார்க்கா, தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவான் இல்ல, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அப்படின்னு மாத்திரம் இல்ல, மொத்த பேருமே எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளா இருந்தாலும் சரி சுவாமி தேசிகன் அப்படின்னா அவ உடனே ஒரு உயர்ந்த கௌரவம் ஒன்று கொடுத்து வச்சிருக்கா எல்லாருமே. இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே ஜெயிச்சிருக்கார் சுவாமி தேசிகன் பகவான் மாதிரி. அதுதான் நடைய முதல்லயே சொன்னேன், அவதாரங்கள்ல கிருஷ்ணாவதாரம் எப்படியோ அப்படிதான் இங்க ஆச்சாரிய அவதாரங்கள்ல தேசியனுடைய அவதாரம். இது ஒரு பூர்ணமான அவதாரம். அப்போ நின்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி பினும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் எனும் குருவாய் நின்று. பகவானே என்ன பண்றானா, தான் நேரையே வந்தா கூட சில காரியங்கள் நடத்த முடியாதுன்னும் போது தான் ஒரு ஆச்சாரியனா வந்து அவதாரம் பண்ணி பல காரியத்தை சாதிச்சுக்கிறானாம். மக்னான் உத்தரதே லோகானு காருண்யாத்து சாஸ்திர பாணினா அப்படின்னு சொல்றது. ஸ்ரீமன் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமையின் தனும் மக்னான் உத்தரதே லோகான். பவானே பகவானே ராமாவதாரம் எடுத்தாலும் சரி கிருஷ்ணாவதாரம் எடுத்தாலும் சரி திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்றவர்கள் நிறைய பேர் இருக்கா. அவள் சம்சார மக்னாலா இருக்கா. நேர வந்து பகவான் தான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணான். நேர வந்து ராமன் தான் வந்து சகரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி செய்யாச்சதே அபயம் சர்வபூதேபியா, நீங்க சரணாகிதி பண்ணணும், ஒரு தடவை பண்ணா போறோம், நான் வந்து அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா எத்தனை பேர் பண்றான், ஆனா பகவானே வந்து சொன்னா கூட அந்த விஷயம் என்ன புரிய மாட்டேங்கிறது.
அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் வந்து ஆச்சாரியனா அவதாரம் பண்ணி இந்த சரணாகதி சாஸ்திரங்களை எல்லாம் ஆளவந்தார் மூலமாகவும் ராமானுஜர் மூலமாகவும் தேசியன் மூலமாகவும் பரப்பியிருக்கானாம் லோகம் முழுக்க எல்லாருக்கும். அதனால பகவானே எடுத்த அவதாரம் தான், தான் எடுத்தது எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுக்கும்போது பகவான் சஸ்திரபாணியா வந்திருக்கான், ஆயுதத்தை கையில் எடுத்து வந்திருக்கான். இப்ப சஸ்திரபாணியா இருந்தா போறாதுங்கிறதுக்காக சாஸ்திரபாணியா வந்திருக்கானா, இந்த சஸ்திரத்தையே நீட்டிருக்கான் இப்போ. ஆனா சாஸ்திரத்தை கையில் எடுத்துருக்கா இவெல்லாம், சாஸ்திரத்தை கையில எடுத்து அழகா அவெல்லாம் உபதேசம் பண்றா நமக்கு. அதனால சீமன் நாராயணோ தேவா சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமையும் தனும் மக்னான் உத்தரதே லோகான்னு காருண்யாத்து சாஸ்திரபாணினா அப்படின்னு சாஸ்திரத்தை கையில எடுத்துட்டு ஆச்சாரியனாக பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதே ரீதியில தான், அதனால்தான் இங்க திருவேங்கடநாதனை வந்து இங்க வேதாந்த தேசிகனா வந்து இங்க அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அதுக்கு எதுக்கும் ஒட்டி போறது. அதனால குருவாய் நின்று வேங்கடநாதனும் அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, வேங்கட மாமலையில வேங்கடேசன் வேங்கடநாதன் அப்படின்னு பெருமாளா நிக்கிறார் முதல்ல, ஆனா அதுவும் கூட அத்தனையா பலன் அளிக்கல அப்படின்னும் போது நாம பெருமாளா இருந்தா பெரும் பலன் அளிக்கல, அதனால குருவா ஆச்சாரியனாக வருவோம் அப்படின்னு அதே வேங்கடநாதன் அப்படிங்கிற ஆச்சாரியா இருக்கார். இவரும் வேங்கடநாதன் தான், அவரும் வேங்கடநாதர் தான், அவர் தான் இங்க அவதாரம் பண்ணியிருக்கார். ரெண்டு பேருக்கும் பெயரும் ஒண்ணு இதுவும் ஒன்னா இருக்கு, வியக்தியும் ஒருத்தர் தான், அவர் தான் இவர்னு ஆயிடுத்து. ஆனா அவரை காட்டுல இவருக்கு என்ன பெருமை அப்படின்னா, அவர் அவதாரமா இருக்கார், இவர் குருவா நிக்கார், அவர் பெருமாளா நிக்கிறார், பெருமாள் பெருமாளா இருக்கார். இங்க பெருமாள் வந்து ஆச்சாரியன் அவதாரம் பண்ணியிருக்கார். பெருமாள் பெருமாளா இருந்தாலே சாதிக்க முடியாத காரியத்தை அதே பெருமாளே ஆச்சாரியனா வந்து சாதிக்கிறார், சாஸ்திரங்களை கையில் எடுத்து உபதேசம் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால பகவானே இங்க வந்து தன் காரியத்தை சாதிச்சுக்கிறார் தேசிகனாக அவதாரம் பண்ணி. ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதியில எம்பெருமானாரை பற்றி சொல்லும்போது அழகா ஒரு பாசனம் இருக்கு, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடன் நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே அப்படின்னு. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து இந்த லோகத்துல எத்தனையோ ஜென்மம் எடுக்கிறான், எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கினும் பெருமாளே நேர வந்து நின்றா கூட காணகில்லா உலகோர்கள் அதை பார்க்கலையானுவா. ஏன்னா ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ பேர் தான் கூட இருந்திருந்தா போவோம், ராமாவதார சமயத்துல யாருக்கு புரிஞ்சுது, எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் பல என்னாச்சுங்கட்டா, அண்ணல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு. இதே பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணார் அவளுக்கு, அப்பதான் இந்த ராமகிருஷ்ண அவதார தத்துவமே அப்பதான் புரிஞ்சுதான் அவளுக்கு. நாரணருக்கு ஆயினரே, நான் நாரணனுடைய தாசன் அப்படிங்கறத அப்பதான் புரிஞ்சுண்டாவா, அது வரைக்கும் புரிஞ்சுக்கல அப்படின்னா. அதனால பெருமாளே கையில் கனி என்ன கண்ணனை காட்டி தரிலும், கையில் கனி போல கண்ணன் நேர வந்து நின்றா கூட தெரியாது இவாளுக்கு, இதே ராமானுஜர் சொன்னாதான் இவாளுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால எப்படி ஸ்ரீ ராமானுஜ அவதாரத்தை சொல்றாளோ அதே மாதிரிதான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசியன் அவதாரத்திலையும் பெருமாளே நேர வந்து வேங்கட மாமலையில இருந்தும் அப்பவும் தெரியாத விஷயமானது இங்கே அதே பெருமாளே தேசிகன அவதாரம் பண்ணும்போது தெரியறது. அதனால நின்று தன்னியல் புகழ் வேங்கட மாமலை மேவியும் பெனும் வெண்ணே புகழ் திருவேங்கடநாதனும் குருவாய் நின்று நிகழ்ந்து, குருவாய் நிகழ்ந்து நின்று. இப்படி ஒரு சம்பவம் பண்ணார் பெருமாள், பெருமாள் தானே ஒரு அவதாரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அப்படி வந்து நின்று இருக்கார். மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, இந்த நாலு காரியத்தினால பெருமாள் என்ன சாதிச்சார், இந்த மகா நாலு காரியம் பெரிய காரியம் பண்ணியிருக்கார், சிருஷ்டி வேதத்தை கொடுத்தல் திருவேங்கடவல்லியில் நின்றல் வேதாந்த தேசியனாக தானே அவதாரம் பண்ணல, இந்த நாலு காரியத்தினால என்ன சாதிச்சார்னா மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே, இந்த மண்ல இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் ஏதோ அந்த நோய்கள்லாம் ஒழிச்சான். பெருமாள் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கும் போதே அவன் இந்த சம்சாரத்தை களையணும், சம்சாரத்தை இல்லாத பண்ணணும், அதுக்காக தான் சிருஷ்டி. சென்று சென்றாகிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான் என்று எண்ணி ஒன்று ஒன்று உலகம் படைத்தான் அப்படிங்கிற நம்மாழ்வார், நினைச்சு நினைச்சு உலகம் படைத்தானா எல்லாரும் ஜென்மத்தை கழிக்கட்டும் மோட்சத்துக்கு வரட்டும்னு. அந்த அந்த காரியம் எப்போ சஃபலமாச்சு, அவனுடைய அந்த சிந்தை எப்போ நடந்ததுன்னு கேட்டா, வேதாந்த தேசியா வந்தப்புறம் இந்த மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அதனால இந்த நாளும் நடந்தபடினால்தான் இந்த பூமியில இருக்கிற சம்சார நோய்கள் எல்லாம் போச்சு,
இந்த நாளில் ஒன்று குறைஞ்சிருந்தா கூட சம்சாரம், வேதம் இல்லைன்னா, சிருஷ்டி இல்லைன்னா, திருவேங்கன வழியில் பெருமாள் அச்சாவதாரத்தில் இல்லைன்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் அவதாரமாக பண்ணலைன்னா, இந்த நாளில் ஒன்று இல்லைனாலும் இந்த சம்சாரம் அப்படியே தான் இருந்துட்டுருக்கும், ஒரு ஜீவன் கூட மேலே போயிருக்காது. அப்படி இல்லாமல் இப்போ அநேக பேர் தேவர்கள்லாம் இப்படி மோட்சம் எனக்கு மோட்சம் எனக்கு மோட்சம் அப்படின்னு எல்லாரும் கட்டு சோறு கட்டின்னு தெரியிறாளாம். கட்டு சோறு கட்டின்னு தெரியிறாள்னா என்ன அர்த்தம் கேட்டால், ஊருக்கு போகிறோன்னு எப்படி சோறெல்லாம் கட்டின்னு நான் ஊருக்கு போகிறேன்னு கிளம்புறானோ, அது எப்படி சித்தமாக அவன் வச்சுட்டு இருக்கானோ, ஊருக்கு போகிறதுக்கு லக்கேஜ் எல்லாம் கட்டிக்கிறானோ, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவர்கள்லாம் எனக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர்கள்லாம் நிம்மதியாக இருக்காளாம். அதுக்கு காரணம் இந்த சரணாகதி, அதுக்கு காரணம் சுவாமி வேதாந்த தேசிகன். மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தவன் வேங்கடநாதன் வியங்கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே. இந்த பாசுரத்திலையும் ஒரு ரகசியம் சொல்றார் சுவாமி தேசிகனுடைய அவதார ரகசியம். அதாவது சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையானுடைய அவதாரமே அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கண்டா அவதாரம் அப்படின்னு சொல்றார் சில பேர், திருமணியினுடைய அவதாரம் அப்படிங்கிறார். அது சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார் திருமணியினுடைய அவதாரம் அப்படிங்கிறத. அவர் அவதார காலத்திலேயே இது பிரசித்தம். இன்னும் சொல்ல போனா அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிரசித்தம், ஒரு திருமணி வந்து அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்ல, பகவத் ராமானுஜருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இதுல எது சரி, இவர் பெருமாளுடைய அவதாரமா இல்ல திருமணியினுடைய அவதாரமா இல்ல பகவத் ராமானுஜருடைய அவதாரமா அப்படின்னா மூணுமே சரி. இவருடைய பிரபாவத்தை பார்த்தா இந்த மூணும் சேர்ந்து வந்து அவதாரம் பண்ணாதான் இது நடக்கும். அந்த மாதிரி ஒரு பிரபாவம் இருக்கு, ஒருத்தர் மாத்திரம் இல்ல. அதான் வெங்கடேஷ அவதாரோயம் தன் கண்டாம் சோதவா பவேத் எதீந்திராம் சோதவே தேவம் விதர்க்கியா யாஸ்து மங்களம்னு இப்படி விதர்க்கம் பண்றாளாம். இதுவா அதுவா இதுவான்னு விதர்க்கம் பண்றாளாம். எது சரினா எது சரிங்கிறது இருக்கட்டும், மூணு விதர்க்கம் பண்ண முடிகிறதோ இல்லையோ அதுதான் இவருடைய பிரபாவம். எது சரிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மூணு படியாகவும் சொல்லலாம். இவரை தான் இப்படி சொல்லலாம், இவரை பார்த்தா வெங்கடேஷ அவதாரம்னு சொல்லலாம், கண்டா அவதாரம்னு சொல்லலாம், பகவத் ராமானுஜருடைய அவதாரம்னு சொல்லலாம். மூணிலுமே எந்த தோஷமும் சொல்ல முடியாது. பின்ன விதர்க்கம் ஏன் வருது அப்படின்னா, இதுல ஏதாவது ஒன்னுடைய அவதாரம் தானே சொல்லணும், அது எது அப்படிங்கறதுனால விதர்க்கம் வருது. சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னுடைய அவதாரம் சொல்லணும் நிர்பந்தம் கிடையாது, மூணுடைய அவதாரமும் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பல சுவாமி ராமானுஜர் இருந்தார், ராமானுஜருடைய அவதாரத்தை பத்தி சொல்லலையா, அவர் வந்து அவன் பஞ்சாயுதங்களும் ஸ்ரீ ராமானுஜர் அவதாரம் பண்ணித்து சுவாமி தேசியம் சொல்றார். கௌரதே பஞ்சபிஹி ஆயுதைஹி முராரேஹே அப்படின்னு சொல்ற ஆதிசேஷன் ராமானுஜர் அவதாரம் பண்ணார் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அப்ப இவர் ஆதிசேஷனுடைய அவதாரமா இல்ல பஞ்சாயுதங்களுடைய அவதாரமா இல்ல விஸ்வக்சேனோ எதுபத்தி ரூபூத்து வேத்ரசார ஸ்திரிதண்டா அப்படிங்கிற தேசியன் விஸ்வக்சேனருடைய அவதாரம் அப்படிங்கிறார். இப்ப எது அப்படின்னு கேட்டான்னா, ஸ்ரீ ராமானுஜருடைய பிரபாவத்தை பார்த்தா மூணுமே சரிதான். ஆதிசேஷன் அவதாரமும் சொல்லலாம், விஸ்வக்சேனருடைய அவதாரம்னு சொல்லலாம், மூணுமே சொல்லலாம் தெரிகிறது இல்லையோ. அப்போ மூணுல எதுங்கிற கேள்வி வேண்டாம், மூணுமே தான் இருந்துட்டு போட்டுமே, அதனால என்ன, இதெல்லாம் அம்சாவதாரங்கள் தானே, அம்சாவதாரத்துல மூணுமே இருக்கலாம் இல்லையா, மூணு அம்சம் கலந்துருக்கு இவருடைய அவதாரத்துல, மூணு அம்சம் கலந்திருக்கு அப்படின்னு ஆகலாம். அதனால இங்கேயும் வந்து இவர் வெங்கடேசன் பெருமாளுடைய அவதாரம், திருமணியனுடைய அவதாரம், அது மாத்திரம் இல்ல இங்க ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம், மூணும் சேர்ந்தது அப்படிங்கிறார். அது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணு வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புள் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியங்கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் அப்படின்னு இத்தனை விஷயம் போட்டிருக்கார். ஒன்னு வித்தகன், வித்தகன்னா சமர்த்தன் அப்படின்னு அர்த்தம், கெட்டிகாரர், எல்லாம் சாமர்த்தியமா செய்யக்கூடியவர். பகவானுக்கு எப்படியான லோகத்தை சிருஷ்டிக்கிற சாமர்த்தியமோ மோட்சத்தை கொடுக்கிற சாமர்த்தியமோ என்னென்ன சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கோ, ஓ பராசிய சக்தி விவிதைவ சுருயத்தை சுவாபாவிகை ஞான பல கிரியாச்ச அப்படிங்கிற, இவனுடைய சக்தியும் இவனுடைய கிரியைகளும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரி வேதாந்த தேசியனுடைய சாமர்த்தியம் இருக்கலையோ, இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இல்லாட்டா இப்படி இத்தனை ஸ்தோத்திரங்களும் பாதுகாசத்தை பண்றதும் இன்னும் அநேக கிரந்தங்கள் பண்றதும் அநேக ஜீவங்களை உஜ்ஜீவனம் பண்றதும் நடக்காது. அதனால வித்தகன். ரெண்டாவது வேதியன், வேதியன் அப்படின்னா பரம வைதிகர்,
வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சென்று அனுஷ்டானம் பண்ணி வேதத்தினுடைய பரம தாத்பரியமான சரணாகதியை தெரிஞ்சென்று உபதேசம் பண்ணி இத்தனையும் பண்ணக்கூடிய பரம வைதிகர் இவர். வேதத்தினுடைய பிரதான அர்த்தம் அப்படின்னு நான் என்ன கேட்டா, சீமன் நாராயணே பரதத்துவம் அப்படிங்கிறது. அதுவே புரியல அப்படின்னா அவர் வேதியன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாராயண தொய்யின மிருஷ்யதி வைதிக கஹா அப்படிங்கிற ஆள் வந்தார். நாராயணே பரதத்துவங்கிறது ஒத்து கட்டா அப்புறம் என்ன வைதிகன் அப்படிங்கிற, நீ வேதம் படிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா வேதமே படிக்காது இருக்கவன் தர்றதான், அவனும் நாராயணன் தான் பரம தெய்வம் சொல்றது இல்லை, நீயும் நாராயணன் பரம தெய்வங்கிறது சொல்லலை அப்படின்னா அப்ப நீ வைதிகன் சொல்றதுக்கே லாயக் இல்லை, வேதத்தினுடைய அர்த்தத்தை ஒத்துக்காத நீ என்ன வைதிகன் அப்படிங்கிறார். அது மாதிரி நாராயணே பரதத்துவம் அப்படிங்கிறதும் அவன் அடையிறதே பரம புருஷார்த்தம் அப்படிங்கிறதும் அதற்கு அவனுடைய திருவடிகளே உபாயம் அப்படின்னு சரணாகதி மார்க்கத்தையும் இதெல்லாம் காமிச்சு கொடுத்து சுவாமி தேசிகன். ஆனால் அப்படின்னால இவர் தான் பரம வைதிகன், அவர் வந்து வேத அர்த்தங்களை தான் ஒத்துண்டு நமக்கும் உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அப்படின்னால வித்தகன் வேதியன். அப்புறம் வேதாந்த தேசிகன். இப்போ வந்து இது ஒன்று ஒன்று பெருமாளுக்கும் பொருந்தும், வித்தகன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு பொருந்தும். ஏன்னா சகல சாமர்த்தியம் அவர்கிட்ட தான் இருக்கு, இந்த ஜீவர்களை மோட்சத்தை கழிச்சுன்னு போகிற சாமர்த்தியங்கிறது பகவானுக்கு தான் இருக்கு, அந்த சாமர்த்தியம் இப்போ தேசிகன் கிட்டேயும் இருக்கு. வேதியன் அப்படின்னா பரம வைதிகன் பகவான் தான், ஏன்னா வேதம் மொத்தம் அவனை தானே சொல்றது, அதனால வேதத்துக்கு சொந்தக்காரனா பகவான். சந்தோகா பௌழியா தைத்திரியா சாம வேதியனே நெடுமாலே அந்தோ நின்னருளன்றி மற்றறியேன் அருந்தூர் மேல் திசை நின்ற வம்மானே அப்படிங்கிறார் திருவழந்தூர்ல. அதாவது சந்தோகா பௌழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே அப்படின்னு வேதியன் பல வேதத்தை வச்சு சொல்றார். அது மாதிரி பல வேதத்துக்கு சொந்தக்காரனா பகவான் இருக்கான், பல வேதங்கள்னாலையும் சொல்லப்படுபவனாக பகவான் இருக்கான். அப்படிலாம் வேதத்தோட பல உரிமைகள் பகவானுக்கு இருக்கு, அதனால பகவானை தான் வேதியன் சொல்லணும். இது சுவாமி வேதாந்த தேசியன் வேதியன்கிறார், தன் வேதாந்த தேசிகன வேதியன்கிறார். ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தாம் புரிஞ்சு நமக்கு புரிய வச்சவரான அப்படின்னா வித்தகன் வேதியன். மூணாவது வேதாந்த தேசிகன். வேதாந்த தேசிகனா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அர்த்தம். இதுவும் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திருநாமம். வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனாக முத முதல்ல வேதாந்தங்கள்லாம் உபனிஷத்து, இந்த உபனிஷத்துக்களை எல்லாம் முத முதல்ல பிரம்மாவுக்கு கொடுத்தவர் பெருமான் தான், அதனால வேதாந்த தேசிகன். அவர் தான் இவருக்கு வந்து வேதாந்த தேசியன் விருதம் கொடுத்ததே அவர் தான் பெருமாள் தான். ஸ்ரீரங்கநாதன் தான் வேதாந்த ஆச்சாரியன் அப்படிங்கிற பிருதத்தை கொடுத்தார் தேசிகனுக்கு. அதை கொடுக்கும்போது தன்னுடைய பிருதத்தை கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்றார். அதனால வேதாந்த தேசிகன் தன்னுடைய பெயரை வந்து தேசியங்கையில கொடுத்துட்டாராம் பெருமாள். இனிமேல் வேதாந்தத்துக்கு நீ தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறார், நீ சொல்றதுதான் அர்த்தம், உன் அர்த்தத்தை ஃபாலோ பண்றதுதான் லோகத்துல எல்லாருக்கும் நல்லது, அதை ஒத்துக்கிறதான் நல்லது அப்படிங்கறத பெருமாள் காமிச்சுட்டார். எப்படியானா பகவான் முதல் முதல்ல வேதாந்தங்களை பிரம்மாவுக்கு கொடுக்கும்போது இது லோகத்துக்கு நல்லது அப்படிங்கிற அபிசந்தினால கொடுத்தானோ, அதே மாதிரிதான் வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற பெயரை இவருக்கு கொடுக்கும் போதும் அந்த பிருதத்தை கொடுக்கும் போதும் இவர் சொல்ற அர்த்தம் லோகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்கான். அதனால சுவாமி தேசிகன் வேதாந்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாரோ அதை சுவீகரிச்சுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய திருவுள்ளம். அதனால அந்த இதை கொடுத்தான் வித்த அன்வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புள் வைத்தவன் உத்தமன். அதெல்லாம் எங்களுக்காக, எங்கள் தேசிகன் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு உரிமை கொண்டாடும்படியாக பெருமாள் இருக்க மாதிரி தேசியன் இருக்கார். தூப்புள் மெய்த்தவன், தூப்புள்ள உண்மையான தபஸ் தபஸ்தான், தபஸ் தான் தேசிகன். அதான் நம்மளுடைய தபஸின் பலனாக அவதாரம் பண்ணவர் தேசிகன். அவதாரம் பண்ணி கிட்டத்தட்ட 750 வருஷம் ஆகுது. இந்த 750 வருஷத்துல எத்தனை பேர் வந்து சரணாகதி பண்ணியோ இல்ல சீபாஷியாதி கிரந்தங்களை காலக்ஷேபங்கள்லாம் பண்ணியோ நல்ல கதிக்கு போயிருப்பா, எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பா, எத்தனை பேருக்கு ரகசிய திரிச காலக்ஷேபம் நடந்திருக்கும், எத்தனை பேருக்கு சுவாமி தேசிகன் பரம்பரையில வந்த சீபாஷிய காலக்ஷேபம் கிடைச்சிருக்கும், எத்தனை பேர் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம், எத்தனை பேர் சரணாகதி பண்ணியிருக்கா, எத்தனை பேர் சுவாமி தேசியன் ரக்ஷா கிரந்தங்கள்ல சொன்னபடி சமாசேனம் முதலானதெல்லாம் பண்ணியிருக்கா, எத்தனை பேர் திருமண் இட்டுருக்கா சுவாமி தேசியன் சொன்ன மாதிரி அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க. இத்தனை பேருடைய புண்ணியத்தினுடைய பலனா சுவாமி தேசிகன் அவதாரம். 750 வருஷம் எத்தனை பேர் இருப்பா, இன்னும் எத்தனை பேர் வரப்போறா, இன்னும் எத்தனை ஜீவர்களுக்கு உஜ்ஜீவனம் நடக்க போறது, இத்தனை பேருடைய புண்ணியத்தினுடைய பலனாகவும் சுவாமி தேசிகன் ஒருத்தருடைய அவதாரம். ஒரு அவதாரம் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா இத்தனை புண்ணியம் பண்ணா ஒரு குழந்தை பிறந்துக்குன்னா அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும். அதனால அவர் எப்படின்னு கேட்டான்னா எங்கள் தூப்புள் மெய்த்தவன்,
எங்களுடைய மெய்யான தபஸின் பலனாக முன்னாடி அவதாரம் பண்ணவர் அப்படிங்கிற, நாங்க எத்தனை பேருடைய தபஸ் பலனாக, எப்படியானா ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துல சொல்லும் போது அழகா சொல்வார், நாலு பேர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெத்தாளா. பொதுவா ஒரு அப்பா தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெத்தார்னா, இல்ல ஒரு அம்மா தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெத்தார்னா அது ராமாவதார மாதிரி இருக்குமா. ஆனால் வசுதேவன் தேவகி நந்தகோபன் யசோதா அப்படின்னு நாலு பேரும் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெத்தா, அப்படிதான புராணத்துல இருக்கு. ரெண்டு பேரும் தபஸ் பண்ணா, ரெண்டு பேரும் தபஸ் பண்ணாதான் இருக்கு புராணத்துல. நாலு பேரும் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பெத்தா அந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி லோகத்துல இருக்கிறவா இத்தனை பேர் சுவாமி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருக்கட்டும், அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையெல்லாம் காமிச்சு திவ்ய பிரபந்தத்தை கோயில்ல கட்டாயம் எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது சுவாமி தேசிகன் தான். அதனால திவ்ய பிரபந்தம் சொல்றவா, வேதம் சொல்றவாள், வைதிக கர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்றவாள், சரணாகிதி பண்றவாள், ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றவாள், திருமண் எட்டுக்கிறவாள், சந்தியாவனம் பண்றவாள் ஆரம்பிச்சான்னா முதல்ல சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்னால தான் இன்னைக்கு பிரச்சாரத்தில் நிக்கிறது. இல்லாட்டா இதுல எதுவுமே நிக்காது, கொன்னு கூட நிக்காது. திருமண் நெட்டுக்கிறதுலே அந்த ஆரம்பிச்சு ஒண்ணு நிக்காது. ஏன்னா எல்லாத்துலயும் வாதங்கள்லாம் வந்திருக்கு, சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு, எல்லாத்தையும் சுவாமி தேசியம்தான் காப்பாத்தி கொடுத்துருக்காரு மொத்தமே. அப்ப இத்தனை பேருடைய ஒரு புண்ணியத்தினுடைய பலனாக ஒரு அவதாரம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அவதாரம் இருக்கும்? அதான் எங்கள் மெய்த்தவன் உத்தமன் அப்படின்னு சுவாமி ராமானுஜரை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அழக ஒரு விஷயம் சொல்றார், திரிஜகத் புண்ணிய பலம் அப்படிங்கிற உபவீத்தினம் ஊர்து ஒன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம் அப்படின்னு ஸ்லோகம். அதுல திரிஜகத் புண்ணிய பலம்ங்கிற ராமானுஜருடைய அவதாரங்கிறது மூணு லோகத்திலையும் இருக்கிறவர்களுடைய புண்ணியத்தினுடைய பலனா அவர். அது எப்படி கேட்டா தேவலோகத்துல இருக்கவா கூட, தேவலோகத்துல இருக்கவா கூட சந்தோஷப்படுறாளாம். தேவலோகத்துல இருக்கிறதுக்கு ஆகாரங்கள்லாம் கீழே இருந்து போனாதான் உண்டு. தேவலோகத்துல பயிர் எல்லாம் விளையாது, பூமியில தான் பயிர் எல்லாம் விளையும், அங்க மண்ணு கிடையாது தேவலோகத்துல. அதனால பயிரோ காய்கனிகளோ மரங்களோ எதுவுமே கிடையாது அங்க. பின்ன என்ன கேட்டா இங்க வந்து பூலோகத்திலிருந்து நாம சமர்ப்பிக்கிற ஹவிஸ் இருக்கோல்லையோ யாகாதிகள்ல, அப்புறம் தேவயஜம்னு நித்தியம் பண்றதோ இந்த மாதிரி எல்லாம், இதுதான் அவளுக்கு ஆகாரம். இதை வச்சுட்டுதான் தேவர்கள் பித்திருக்கள் எல்லாருமே நாம கொடுக்கறத வச்சுதான் அவ ஜீவிக்கணுமா. தஸ்மாதி தஸ்பிரதானம் தேவா உபஜீவந்தி அப்படின்னு வேதத்துல வரும், இங்கிருந்து கொடுக்கறத வச்சுருந்தான் அவ ஜீவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வரும். அப்ப இங்க இருக்கிறோம் ஒழுங்கு அனுஷ்டானம் பண்ணாதான் அங்க அவளுக்கு ஆகாரம் கிடைக்கும். இங்க இருக்கிறோம் அனுஷ்டானம் பண்ணலைன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது. சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி இங்க இருக்கிற அனுஷ்டானத்தை ஸ்தாபிக்கிறார் அவர், வைதிக அனுஷ்டானங்கள்லாம் ஆச்சரியமா ஸ்தாபிக்கிறார். அதனால தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாலாம், நம்ம புண்ணிய பலனாக இவர் அப்படின்னு. ஏன்னா வைதிக கர்மம் அப்படிங்கறதெல்லாம் மொத்தம் ஞானத்துக்கு விருத்தம்னு ஒரு வாதம் இருந்தது முன்னாடி. ஞானத்துக்கு விருத்தம், ஞானம் வேற கர்மம் வேற, இது ரெண்டும் வேற வேற வழி, இது ரெண்டும் ஒண்ணு சேர்க்க கூடாது. அதனால ஞானம் வந்தாச்சுன்னா கர்மத்தை விட்டுடணும்னு சொல்ற அளவு வரைக்கும் வாதங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் பகவத் ராமானுஜன் மாத்தினார். யார் சொன்னா விருத்தங்கிறது? கர்மத்திலையும் ஞானம் வேணும், ஞானத்திலையும் கர்மம் வேணும். கர்மத்துல என்ன ஞானம் வேணும் அப்படின்னா, இது பகவத் ஆராதனம் அப்படிங்கிற ஞானம் வேணும். கர்மங்கிறது பகவானுக்கு சேர்ந்தது, பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது, அவனுக்கு ஆராதனங்கிற ஞானம் வேணும். ஞானத்துல என்ன கர்மம் வேணும் அப்படிங்கன்னா, நித்திய கர்மானுஷ்டானங்கள் தவறாத பண்ணணும் அப்படின்னு வேணும். அதெல்லாம் எனக்கு ஞானம் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுறேன், நான் சந்தியானத்தை விட்டுறேன், அதை விட்டுறேன், எனக்கு ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு தேவையா இருக்கு அப்படிங்கறத எம்பெருமானார் வந்து ஸ்தாபிச்சு கொடுத்தார். கடைசி வரைக்கும் தான் நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல துளியும் தவறாமல் எம்பெருமானார் எழுதியிருந்தார் அப்படிங்கிறது அவருடைய திவ்ய சரித்திரத்திலேருந்து நமக்கு தெரிகிறது. ஆச்சாரியெல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. கொஞ்சம் கூட ஆச்சாரங்களோ அனுஷ்டானங்களோ குறைச்சிக்காமல் சுவாமி எம்பெருமானார் எழுந்தள்ளி இருந்தார் அப்படிங்கிறது. அதனால தேவர்கள் அதே போல பித்திருக்கள், பித்திருக்கள்லாம் என்ன கேட்டா, பித்திருக்களுக்கு இங்கிருந்து ஸ்ராத்த தர்ப்பணாதிகளோ ஸ்ராத்தாதிகளோ இதெல்லாம் போகும்போது நம்ம எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்றோம் இல்லையா, ஒரு உதாரணம், ஸ்ராத்தத்தில் இருக்கக்கூடிய பிரசாதம் இருக்கு பித்திருக்களுக்கு போறது, அதே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த பிரசாதம் போறது இல்லையோ, அதை பார்த்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். எங்களுக்கு பகவத் பிரசாதம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு சமர்ப்பிக்கிறவன் ஒரு வைஷ்ணவனா இருக்கான், அவன் பகவத் பிரசாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கான், அதனால எங்களுக்கு நல்ல விதை கிடைக்கும் அப்படின்னு அவ சந்தோஷப்படுறாளாம். இது இல்லை, இது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு, ஸ்ரீ ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் இந்த வழக்கம் இருக்கு, மற்ற சம்பிரதாயத்தில் இந்த வழக்கம் கிடையாது. பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணா பித்தர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறா அவ, அதனால பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் தான் பித்திருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சம்பிரதாயத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும், அதனால நமக்கு வந்து நல்ல பிரசாதம் கிடைக்கல அப்படின்னு ஒன்று தோணும். அதனால என்னாச்சு கேட்டானா, திரிஜகத் புண்ணிய பலம் தேவலோகம் பித்ருலோகம் இன்னும் என்னென்ன லோகம் உண்டோ எல்லா லோகத்தினுடைய புண்ணிய பலனா ராமானுஜர் அவதாரம்.
ஏன்னா அவராலதான் தேவர்களுக்கும் நல்ல பிரசாதம் கிடைக்கிறது, பித்திருக்களுக்கும் நல்ல பிரசாதம் கிடைக்கிறது. நித்தியகர்ம அனுஷ்டானங்கள்லாம் பண்றபடினாலையும், யாகாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றபடினாலும், எல்லா லோகமும் ஜீவிக்கிறது, இந்த லோகமும் ஜீவிக்கிறது அவராலதான் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் சுவாமி வேதாந்த தேசிகனும், இந்த மூணு லோகத்திலையும் இருக்கிற எல்லாரும் பண்ண புண்ணியத்தினுடைய பலன், எங்கள் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், பியன் கலைகள் மொய்த்தொடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமாக கைத்தவன். இவர் கண்ட அவதாரம், பகவானுடைய அவதாரங்கிறது இதனால தெரியுது. மெய்த்தவன் உத்தமன் அப்படின்னு சொல்றபடினால ராமானுஜருடைய அவதாரம் அப்படிங்கிறது தெரியுது. மெய்த்தவன்னா இந்த தபஸினுடைய ஜெகத்தினுடைய எல்லாரும் சேர்ந்து பண்ண தபஸினுடைய பலனாக ராமானுஜர் வந்த மாதிரி, உத்தமனாக ஸ்ரீ ராமானுஜர் வந்த மாதிரி இங்கேயும் சுவாமி தேசியம் வந்திருக்காருங்கிறது தெரியுது. அப்புறம் கண்ட அவதாரங்கிறது எப்படின்னு கேட்டா, வியன்கலைகள் முடித்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன். வாதியர்கள் எல்லாம் அடியோட மூலத்தோடு போகும்படி அவர்களை எல்லாம் நிரசனம் பண்ணவர். அதுக்காக நல்ல நாக்கு வேணுமா, வாதத்துல எல்லாரையும் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா ஆச்சரியமான நாக்கு வேணுமோ இல்லையோ, அந்த நாக்கு வேணுங்கிறபடியாவது மணி வந்து பிறந்திருக்கார். மணிக்குதான் அப்படிப்பட்ட நாக்கு இருக்கு. இந்த திருமணியினுடைய நாதம் இருக்கும் இல்லையோ, அந்த நாதம் கேட்டா துஷ்டர்கள்லாம் ஓடி போயிடுவா, சாத்விகர்கள்லாம் வந்து பகவத் ஆராதனம் அப்படின்னு கிட்ட வருவாளாம் அப்படின்னு சுவாமி தேசியன் சங்கல்ப சூரியத்துல அழகா சாதிக்கிற பத்மாபதே பரிசார விதோ பிரசித்தா அப்படிங்கிற துஷ்டர்களை எல்லாம் அசுரர்களை எல்லாம் விரட்டி தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதுதான் திருமணி. அதனால கண்டாகரே சமஜனிஷ்ட யதாத்மனைதி வித்ராசினி விபுத வைரி வரூதி நீ நாம். தேவர்களுடைய சத்துருக்களான அசுரர்கள் ஓடி போவாளாம். அது ஒரு வேதத்துல ஒரு கதை இருக்கு. வேதத்துல யஜ்ஞாயுதேஷு அசுரக்னீவாக் யஜ்ஞாயுதேஷு பிரவிஷ்டாசீத் தே சுர அயாவந்தோ யஜ்ஞாயுதானாம் உத்வததாம் உபாசன்வன் தே பராபவன் அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்கு. யஜ்ஞாயுதம்னா யஜ்ஞ பாத்திரங்கள், யாக பாத்திரங்கள். யாக பாத்திரத்தினுடைய துவனி இருக்கான், சப்தம் இருக்கான். அந்த சப்தத்தை கேட்டு அசுரர்கள்லாம் ஓடி போயிட்டாலும் அவளுக்கு அது பிடிக்காது, பிடிக்காத மாத்திரம் பயம் அவளுக்கு. அதனால எவ்வளோ தூரம் இந்த சப்தம் கேட்கறதோ அவ்வளோ தூரம் அவள் இருக்க மாட்டாளாம். யாக பாத்திரங்களுடைய சப்தங்கள்லாம் இருக்கிற இடத்துல அவகிட்ட இருக்க மாட்டாளாம். தே பராபவன், அதனால அவ ஓடி போய் அவ தோத்து போயிட்டா அப்படின்னு. அதே மாதிரி இப்ப அசுரர்கள் இருக்காள்யோ, அவர்கள்லாம் வந்து இந்த மணிகாந்தம் கண்டாநாதம் இருக்கிற இடத்துல, அங்க யஜ்ஞ பாத்திரம் மாதிரி இங்க ஆராதனை பாத்திரம், ஆராதனத்துல கண்டாநாதம் இருக்கிற இடத்துல அசுரர்கள்லாம் இருக்க மாட்டான். அசுர சுவாவங்கள்லாம் இருக்காது, அவெல்லாம் ஓடி போயிடுவா, தேவர்கள் திருப்தி அடைவா. அதனாலதான் பெருமாளுக்கு திருவாராதனத்துல கண்ட சேவிக்கிற வழக்கம் ஆங்கல்லையும் உண்டு, குறிப்பா கோயில்கள்லயும் நல்லா உண்டு, எல்லா கோயில்லையுமே உண்டு, ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால அசுரர்கள் இப்ப ஆத்தல அசுரர்கள் யாருன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுர எண்ணங்கள்லாம் போயிடும், தேவ எண்ணங்கள்லாம் நிற்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ எப்படியானா மணிக்கு அந்த நாக்கு இருக்கும் இல்லையோ, அந்த நாக்குனால துஷ்டர்களை எல்லாம் தூர ஒழிக்கிறதோ, அதே மணியே வந்து இங்க வந்து அவதாரம் பண்ணிருக்க அப்படினால சுவாமி வேதாந்த தேசிக்கும் அந்த நாக்குனுடைய முழக்கம் ஒண்ணு இருக்கான், அந்த நாதம் ஒண்ணு இருக்கான். நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன். இவர் என்ன பண்ணாருன்னா, பிற மதத்தார்கள்லாம் மொத்த பேரையும் அவர் நிரசனம் பண்ணார். வியன் கலைகள் மொய்த்திடு, அந்த வேதாந்தேசனுடைய நாக்கில் என்ன விஷயம் கேட்டா, கலைகள் மொய்த்திடு, ஏகப்பட்ட கலைகள் சர்வதந்திர சுதந்திரான அப்படின்னால ஆய கலைகள் விசித்திரமான பலவிதமான வித்தைகள் மொத்தமே மொய்க்கிறதாம், வந்து கூட்டம் கூட்டமா வந்து நிக்கிறதாம். அது வந்து ஒரு ஒரு இதுல வந்து எப்படி எறும்பு வந்து மொய்க்குமோ, ஈ வந்து மொய்க்குமோ, அந்த மாதிரி கலைகள்லாம் போட்டி போட்டுன்னு வந்து தேசியனுடைய நாவில் வந்து மொய்க்கிறதாம். தாத்பரிய சந்திரிகா பார்த்தா தெரியும், கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானத்துல எத்தனை சுவாமி தேசிகன் வந்து எத்தனை விஷயம் எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டா, பல சாஸ்திரங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நூத்துக்கணக்கான சாஸ்திரங்கள்ல இருந்து பிரமாணங்கள்லாம் எடுத்து சாதிச்சிருக்க. அதனால கலைகள்லாம் வந்து தானே வந்து மொய்க்கிறதாம் தேசிகனுடைய திருநாக்களை. வியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன், இப்படி வாதியர்களை மொத்த பேரும் நிரசனம் பண்ணவர் என்று உரைத்தேன் அப்படின்னு தேசிகனுடைய அவதார ரகசியத்தை சொன்னேன். கண்டிலேன் என் கடுவினையே, என்னுடைய பாபங்கள் எல்லாம் கண்டிலேன், எல்லாம் காணாத போயிடுத்து. அவருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினேயே, அவருடைய அவதார ரகசியத்தை நான் நினைச்சு பார்த்து வாயால சொன்ன மாத்திரத்தினாலே, இது வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டு பாசுரத்தினாலே சுவாமி தேசியனுடைய அவதார ரகசியத்தை நம்ம சொன்னாலே போறோம், நம்ம பாபங்கள்லாம் தானா போயிடும், தேசியனுடைய அனுகிரகம் நமக்கு பூர்த்தியாக கிடைக்கும் அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது. இதை அவதார ரகசியத்தை புரிஞ்சு கேட்டாதான கஷ்டம், இதை புரிஞ்சுட்டோம்னா அதனாலயே நமக்கு வந்து பாபங்கள்லாம் மொத்தம் போயிடும். வியாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே, பெரிய பெரிய பாபங்கள்லாம் போயிடுத்தேன் ஆச்சரியம் அப்படின்னு அருளி செய்யற
இப்படி அவதார ரகசியத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டிய பிரகாரம், அதனாலே நமக்கு வந்து பாபங்கள் எல்லாம் போய் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற பிரகாரமும் சொல்லியாச்சு. அடுத்த பாசுரம் பிறகு நம்ம அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.